ஆல் மை டியர் பீப்பிள், வெல்கம் டு தி ஷோ தட்டு கடை வித் மீ விஜய் ஷா. சோ இன்னைக்கு எங்க ஊர் சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எஸ் இட்ஸ் தேனாம்பேட். தேனாம்பேட் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப பிஸியான ஏரியா. அது மட்டும் இல்லாமல் நிறைய தட்டு கடை இருந்தாலும் இனி நம்ம எந்த ஏரியாவுக்கு போக போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வட்டாரத்தில் கேட்கும் போது தி பெஸ்ட் கடை அப்படின்னா இங்கே ஒரு கடை சொல்லியிருக்காங்க. அந்த கடை பேர் வந்து ஹாட் பேன். இங்கே போங்க சார், நீங்கள் கேட்கறதும் கிடைக்கும் கேட்காததும் கிடைக்கும். அதாவது இங்கே நிறைய லிஸ்ட்டுகள்லாம் இருக்கும், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையா இருக்கும், புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு தராங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி புதுசான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹாட் பேனில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எஸ் அதாவது இந்த கடையில் வந்து நமக்கு பீஸா தரும், பாஸ்தா தரும், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஆர்வத்தோடு இப்போ நம்ம போகிறோம், கம் ஆன் ரெடி. விவாக எக்ஸைட்மெண்ட்டோட உள்ள வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட யார் இருக்காரு அப்படின்னா முத்து ராம். எப்படி எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரோ அந்த மாதிரி இவரோட வெல்கமிங் வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ப்ளசண்டாக வாங்க சார் வாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட். அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். தேங்க்யூ. ஓகே, ஹாட் பேன் இந்த பேர் வந்து எப்படி வந்தது? இது நாங்கள் தான் கிரியேட் பண்ணோம். எங்கள் கஸ்டமருக்கு வந்து நாங்கள் வெறும் ஹாட்டாக கொடுக்கறதுனால ஹாட் பேன் நாங்கள் சூஸ் பண்ணோம். சூட சூட கொடுப்போம் அப்படின்றதுனால சூடாக கொடுக்கறதுனால ஹாட் பேன் இருக்கும். பொதுவாக இந்த வெயில் கிளைமேட்னா இந்த பிரச்சனை இருக்காது. இப்போ மழை காலம்னு வச்சுங்களேன், என்ன தான் நம்ம சூடாக வச்சாலும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு மாறிடும். அது நார்மலாகவே ஹாட்டாக தான் இருக்கும், நார்மலாகவே ஹாட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யார் வந்து எது கேட்டாலுமே நாங்கள் வந்து சுட சுட கொடுப்போம் அப்படின்றது தான் ஹாட் பேன் சொன்னீங்க. ஸோ இப்போ இது தேனம்பேட்டில் இருக்குது, இதுக்கு முன்னாடி இது இல்லை, இதோட பிரான்ச்சிங் எங்கேயாவது இருக்குது? என்னோட ஃபஸ்ட் பிரான்ச் ராமபுரத்தில் இருக்குது. ராமபுரம் ஃபஸ்ட் பிரான்ச், செகண்ட் பிரான்ச். செகண்ட் பிரான்ச். ஸோ ராமபுரம்ல ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நல்லா இருக்கும்? நாம 1 இயர் ஆகுது ஆல்மோஸ்ட். 1 இயர் ஆகுது. ஸோ அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ்? நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். மிட் நைட் 3 o'clock குறுக்கே வச்சிருக்கோம் ஆன்லைன் ஆர்டர்ஸ். நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். ஆன்லைன் ஆர்டர்ஸ் மிட் நைட் 3 o'clock வரைக்கும் வச்சிருக்கோம். எத்தனை மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க? மார்னிங் 9 o'clock டு மிட் நைட் 3 o'clock வரைக்கும் வச்சிருக்கோம். பிடிச்சி இவ்வளோ உழைக்கிறீங்க. காலைல 9 மணிக்கு நான் கடைக்குள்ளே வந்தேன்னா அதிகாலை, அதாவது அடுத்த நாள் 3 மணிக்கு எக்ஸ்ட்ரா 3 மணி நேரம் கடன் வாங்கி நீங்கள் வந்து மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கீங்க. அது ஒர்க்குன்றத விட சேவை அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். சரி, இப்போ ஆன்லைன் ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து ஒரு 3 மணின்றீங்க, நான் ஒரு 2:45 ஒரு 2:50 போல் ஆர்டர் பண்ணுறேன், அப்படினால நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். அக்செப்ட் பண்ணி பண்ணிப்போம். ஸோ எந்த டைமில் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு எந்த டைம்னாலும் பண்ணிப்போம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க, வர கஸ்டமருக்கு நீங்கள் ஸ்பெஷலாக என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஸ்பெஷலாக வந்து எங்களோட பீஸா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம். ஸோ மற்ற இடத்த விட எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுவோம், மற்ற இடத்துல ரெடிமேட் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து நாங்களே மேக் பண்ணி கொடுக்குறதுனால 10 to 15 minutes டிலே ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. ஃபீட்பேக்கும் நல்லா இருக்குது, ஃபீட்பேக்கும் நல்லாவே இருக்குது கஸ்டமர்கிட்ட இருந்து எங்களுக்கு. சரி, இந்த ஏரியாவில் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ்? இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகுது, ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது ரெஸ்பான்ஸ். ஏன்னா நான் உள்ளே வந்தோன்னே இந்த லிஸ்ட்டெலாம் பார்த்தேன், மாட்டுக்கு அப்படியே லைனாக ஆன்மர்வால் மாதிரி போய்கிட்டே இருக்குது. அதுலேயே வந்து முக்கியமாக அந்த லிஸ்ட்டில் என்ன அப்படின்னா எக் ரோல். அது வந்து பார்த்ததுமே சரி ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். இந்த எக் ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எக் ரோல் வந்து 10 to 15 minutes ஆகும். நாங்கள் வந்திருக்கோம் தான் நீங்கள் சொல்ல, இல்லை கஸ்டமருக்கு 10 to 15 minutes ஆகும் தான். 15 minutes ரெடி பண்ணி அதுக்குள்ளே ரெடி. ஸோ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணுவோம்? அதில் வந்து நான் எக் 2 eggs ஆட் ஆகும், ப்ளஸ் சீசனிங் ஆடும், ப்ளஸ் எங்களோட ஸ்பெஷல் மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணுவோம், ப்ளஸ் அவ்வளோதான் போட்டு அப்படியே ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக வரும். இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த எக் வெஜ் ரோல், ஐ மீன் இந்த எக் ரோல் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கரெக்டாக இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு? எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரும், ஜம்போ சைஸ். ஜம்போ சைஸ், ஜம்போ சைஸ். இப்போ இதுலேயே வந்து சைஸ் வரையே பிரிச்சு சைஸ் வைஸ் ஆயிருக்கு. நாங்கள் ஜம்போ மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். ஜம்போ மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரி, அவர் சொன்ன மாதிரி எக் ரோல் வந்து நம்ம காசு செஞ்சு கொடுக்க போகிற சாப்பாடு எப்படி உங்களுக்கு? ஓகே, thank you.
நீங்கள் ஆர்டர் பண்ண எக் ரோல் ரெடி, நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். சூப்பர். அதாவது சொன்ன மாதிரியே அந்த 15 மினிட்ஸ் கேப்பில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பாட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன், அந்த கேப்லேயே கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. 15 மினிட்ஸில் அந்த எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு கை தாண்டி மூணாவது கை டச் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. ஜம்போ எக் ரோல் வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு பண்ணுறதா சொல்கிறேன். கடைக்குள்ளே வந்தோடனே ஏதாவது சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் அதாவது இந்த எக் ரோலை ஆர்டர் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டே வயிறு ஃபுல்லாகிடும் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. கேட்டால் இது வந்து ஜம்போ அப்படின்னு இருக்காங்க. இப்போ பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 15 மினிட்ஸ் கரெக்டாக ரெண்டு பாட்டு கேட்டு மூணாவது பாட்டு ஆரம்பிக்கிற நேரத்துன்னு பார்த்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் எப்படி இருக்கிறதா இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். எக் ரோல் சாப்பிடும்போது ஒரு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்டுக்கோங்களேன். செம்மையாக இருக்குது. காரம் அப்படின்றதுலாம் எதுவுமே இல்லாமல் அவங்க சொன்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக வெங்காயம் பச்சையாகவே போட்டுருக்காங்க. அது வந்து இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றது தான் சொல்லணும். அதை தாண்டி சாப்பிடும்போது வாய்க்கு லைட்டாக ஒழுகுனுச்சு. அதெல்லாம் என்னடான்னு கேட்டால் அது வந்து சீக்ரெட் ரெசிபி நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் தான் சொன்னோம்ல சீக்ரெட் ரெசிபிலாம் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சீக்ரெட் ரெசிபிலாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. காரம் சுத்தமாக இல்லை. மேபி இது வந்து கிட்ஸுக்கு கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுங்களேன், கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும், நீங்கள் உங்களுக்கும் பிடிக்கும். இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, அடுத்தது நம்ம ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வயிறு ஃபுல்லாகிடும். ஸோ அடுத்து நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ஹாட்டாக ஸ்பைசியாக அது மட்டும் இல்லாமல் சரி இதுலேயே வந்து முட்டை மட்டும் தான் போட்டு கொடுப்பீங்களா இல்லை வேறு என்ன வெரைட்டி? மற்ற வெரைட்டிஸும் இருக்குது. எக் இருக்குது, எக் ப்ளஸ் சிக்கன் வரும், வெறும் சிக்கன் வரும், வெஜ்ஜி இருக்குது தனியாக செப்பரேட். அது இல்லாமல் தனியாக தனியாக வெஜ்ஜி வரும், ப்ளஸ் சீஸ் ஆட் பண்ணுவோம், எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓ கஸ்டமைஸ் கூட பண்ணி கஸ்டமைஸ் வைஸ் என்ன பண்ணுவோம், என்னென்ன சிக்கன் என்ன சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். எது வேணால் உங்கள் சாய்ஸ், கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதுதான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் என்ன கேட்டாலுமே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத இவர் வாயாலே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து இனிமேல்ட்டு அதாவது இன்கேஸ் நான் இதை கேட்டேன் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், இவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு. அவர் சொன்ன மாதிரி எக் ரோல் வந்து ரொம்பவே ஹாட்டாகவும் இருந்தது, அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருந்தது. வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த தேவையான நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக, அது மட்டும் இல்லாமல் அந்த மைனஸ் அதுதான் வந்து பெரிய ப்ளஸ். ஸ்பைசியாகவும் இல்லாமல் காரமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பட் அதுவுமே நல்லா இருந்தது. ஸோ இந்த வகையில் நான் நெக்ஸ்ட் வந்து ரோல்லாம் வேணாப்போம், நம்ம அடுத்து வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். வர வழியிலே நாங்கள் உங்கள் கடை பற்றி நிறைய விசாரித்தோம், எப்படி என்னென்னலாம் வந்து ஃபேமஸாக இருக்குது, நீங்கள்லாம் என்னெல்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, நெக்ஸ்ட் வந்து இந்த பார்பிக்யூவில் வந்து ஏதோ நீங்கள் ஒன்று பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு, சிக்கன் பார்பிக்யூ. சிக்கன் பார்பிக்யூ. ஸோ அதை வந்து நான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறேன். சரியா, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவேன். ஸோ அது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, என்ன மாதிரிலாம் பண்ணுவீங்க? அது செய்கிறதுக்கு வந்து 15 to 20 minutes ஆகும். அதுவும் 15 to 20 minutes. இது வந்து ஒரு 5 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா. ஆமாம், 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமர் ஆர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரிப்ரேஷன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதோட டிஷ் எப்படி ரெடி பண்ணணும், கீமா சிக்கன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஆனியன் கேப்சிகம் கார்லிக்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்களோட சீசனிங் பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு. இல்லை போன இதுலேயுமே சொன்னீங்க எங்களோட மைனஸ் அப்படின்ட்டு, அதாவது நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒன்று போடுவோம். ஆமாம், இதுலேயும் ஸ்பெஷலான ஐட்டம் அப்படின்னு. ஆமாம், ஸோ இதுதான் வந்து எங்களோட சீக்ரெட் ரெசிபி. சீக்ரெட் ரெசிபி அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததும் தெரியும். ஆமாம், சரி ஓகே. அது தொடர்ந்து என்ன ப்ளஸ் சீசனிங் ஆட் பண்ணுவோம், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம். கிரில்க்கு நாங்கள் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ளஸ் அதோட இது நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதுக்கு சாஸ் வந்து உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் வரும், ப்ளஸ் கார்லிக் மைனஸ் வரும். கார்லிக் மைனஸ் வச்சு சாப்பிடும்போது அது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இங்கே உள்ள கஸ்டமர்ஸ் அதான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. அதான் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ரெண்டு தடவை நான் எச்சம் பண்ணிக்கிட்டேன், ஐயோ இவ்வளோ சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஓகே, கண்டிப்பாக வந்து இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரிலாம் இருக்குதா அப்படின்றத. ஓகே, சரியா. பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டுப்பாங்க. இது என்ன பார்பிக்யூ சிக்கன் வந்து குச்சியில் சொல்லி வச்சுருக்கீங்களே? ஆமாம் சார். ஓ, இதுதான் ஸ்பெஷல். இதில் எங்களோட அது என்ன இலைகள்லாம் இருக்குது, அதோட லீவ்ஸ், லீவ்ஸ் இதோட லீவ்ஸ், லெட்டஸ். ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்குறீங்களே, இது வந்து வர கஸ்டமர் எல்லாருக்குமே இந்த மாதிரி. ஆமாம், எல்லாருக்கும் இப்படி தான் நாங்கள் சர்வ் பண்ணுறோம். மைனிஸ் அது கூட வந்து இன்னொரு ஏதோ ஒன்று வைப்போம் அப்படின்னு. டொமேட்டோ கெச்சப் வரும், கெச்சப் கெச்சப் நார்மல். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி பண்ணுறோம், அதாவது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்க கலர்ஃபுல்லே வந்து கலரே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பேசினதெல்லாம் போதும், நான் சாப்பிட்டு விட்டு வருகிறேன். ஓகே, அப்படியே குடு குடுன்னு ஓடி வந்தனோம். செகண்ட் ஐட்டமாக நம்மகிட்ட என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், இட்ஸ் பார்பிக்யூ சிக்கன். அவங்க சொன்ன மாதிரி 15 to 20 minutes நாங்கள் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னாங்க.
அந்த மாதிரியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். சரியா, அது தொடர்ந்து தட்டில் நடா பத்து பத்தியா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இந்த லீஃப்லாம் வச்சு தாங்க நாங்கள் கொடுப்போம், வர கஸ்டமர் எல்லாருமே நாங்கள் அப்படி தான் சர்வீஸ் பண்ணுவோம் அப்படின்றத சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. மேலே வந்து கொஞ்சம் மைனஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சிக்கன் பார்பிக்யூ. அதாவது குச்சிக்குள்ள சொல்லி கொடுத்ததும் ஐட்டு தேங்க தொட்டு சாப்பிட முடியாமல் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ செம்மவே டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது சிக்கன் கீமா, அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல நாங்கள் சொல்கிற அந்த சீக்ரெட் ரெசிபி அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. அது என்னன்றது இதுலேயே கண்டுபிடிக்கலாம் பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கார்லிக், அதாவது காரத்துக்காகவே கார்லிக் ஆட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரில, சாப்பிட்டு வந்து லைட்டாக காரம் ஏறுது. அதெல்லாம் தாண்டி இது எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்மா இருக்குது. நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்போம் இந்த மாதிரி மட்டர் கீமா, இந்த மாதிரி பார்பிக்யூ அப்படிங்களா, பட் இது கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். இதை தொடர்ந்து இந்த ஐட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து தான் நான் ஒரு விஷயத்த சாப்பிட போகிறேன். என்ன அப்படின்றத நாங்கள் போய் சொல்கிறேன். செம்ம ஸ்பைசியாக காரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்ன மாதிரி கார்லிக்கு கேப்சிகம், அது மட்டும் இல்லாமல் அந்த சீக்ரெட் ரெசிபி அதை நாங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டோம், நீங்கள் கேட்டால் கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. அப்படி இப்படின்னு கேட்டாலும் சொல்லவே மாட்டுறாரு. ஸோ தி ஒண்டர்ஃபுல் மூமெண்ட், அதாவது தி ஒண்டர்ஃபுல் ரெசிபி அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்பிக்யூ சிக்கன் தான். அதை தாண்டி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஃப்ரேம்ஸாக மாட்டி வச்சிருக்கீங்க. இதுலேருந்து நான் இப்போ ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்படியே அப்படி சுற்றி பார்த்தோன்னு இல்லை, இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன, அரபித்தா பாஸ்தா. கஸ்டமர்ஸ் பசங்களுக்கு நல்லா இருக்கும், சைல்டுஸ்க்கு நல்லா பிடிக்கும். அரபிட்டா பாஸ்தா, நானும் குழந்தை தான். ஓகே சார், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ கிட்ஸ் ஐட்டம், கிட்ஸ் ஐட்டம். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுவீங்க? இது வந்து நார்மல் ப்ளஸ் பாஸ்தா பாயில் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, கஸ்டமர் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் பெனே பாஸ்தா தான் யூஸ் பண்ணுவோம். பசங்களுக்கு அதை அதிகமாக பிடிக்கும், அதனால பெனே பாஸ்தா யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அது ப்ளஸ் ரெட் சாஸ் ப்ளஸ் ஆனியன் டொமேட்டோ சீசனிங், எங்களோட சீசனிங் ஆட் ஆகும். எல்லாத்துலேயுமே நாங்கள் எங்களோட ஆட் பண்ணுறோம். இவர் தள்ளி விட்டு இப்போ கிச்சனுக்குள்ளே போயிட்டு அது என்ன சீசனிங் அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். உங்களுக்கு இது மேல வந்து கார்பேஜ் போட்டிருக்கீங்களா? சைனீஸ் அது மாதிரி. ஓகே ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஐட்டமாக சொல்கிறாரு. வாயில் வரலனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஜூட்டிஸ் நல்லா காரசாரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ஐட்டத்தை ஆர்டர் பண்ணோடனே அதே மாதிரியே 15 மினிட்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. என்னடா சாப்பிட்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் பாஸ்தா. இதில் வந்து நிறைய வெரைட்டிலாம் இருக்குங்க. நீங்கள் ரெட் கலரில் வேணால் ரெட் கலர் கொடுப்போம், ஒயிட் கலர் வேணால் ஒயிட் கலர் கொடுப்போம், அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பிடிச்ச பிங்க் கலர் வேணாலும் பிங்க் கலர்லையுமே கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். அதை தாண்டி என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கு. அவர் சொல்லியிருக்காங்க கிட்ஸ் எல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்லாம், ஏன்னா நாங்கள் இதில் காரம் அதெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணவே மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க. போன ஐட்டத்தில் செம காரம் இருந்தது, அதை டேலி பண்ணுறதுக்காக இதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் இருக்கா இல்லைன்றதை சொல்கிறேன். அவர் சொன்ன மாதிரி காரம்லாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே டேலி ஆகிடுது. அது ஒரு மாதிரி காரமாகவும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்குது, அதேமாதிரி லைட்டாக காரமாகவும் இருக்கும், மாதிரி நியூட்ரலாக இருக்குது.
நியூட்ரலாக இருந்தேன். எப்படா அதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்களேன், ரெண்டுமே இல்லை. என்னன்னா நாங்கள் பாஸ்தா போடுவோம், பாஸ்தா போடுவோம் வந்து லைட்டாக கொஞ்சம் சீக்ரெட் ரெசிபிலாம் ஆட் பண்ணுவோம். இனிமேட்டு அது சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லாதீங்க, இட்ஸ் கால்ட் சீசனிங். நாங்கள் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிலாம் கூட போடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதனால நம்ம சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லாமல் சீசனிங்னே சொல்லி வந்து டேலி போடுவோம். அதுக்கு மேலே என்ன அப்படின்னா கொஞ்சம் சாஸ் இதெல்லாம் மட்டுமே போதும். இந்த டிஷ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னுங்க. எக்ஸாக்ட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, கிட்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். இதை தொடர்ந்து அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷ் இல்லாமல் பெரிய டிஷ்ஷாக ஆர்டர் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக அந்த பாஸ்தா, ஏன்னா சொல்லலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. காரன்றது இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி காரமும் இல்லாமல் ஆனால் ஸ்வீட்டாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்களேன், இன்பிட்வீன் அந்த நியூட்ரல் வாங்கலாம் அந்த மாதிரி இருந்தது. என்ன மாதிரி குட்டி குழந்தைங்களுக்கே பிடிக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக குழந்தைங்க வந்தாலும் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. தொடர்ந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, ஃப்ரைடு சிக்கன் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள்? ஆமாம் சார், ஃப்ரைடு சிக்கன் அப்புறமே டேஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே வந்தோடனே பார்த்தேன், இங்கே வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்தீங்களா கடை கடை கடையிலேருந்து. அதில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பன்னீர் ட்ரீட், பன்னீர் ட்ரீட் பீஸா. பீஸா அது எப்படி செய்வீங்க? அது 10 to 15 minutes தான் ஆல்மோஸ்ட். ஏன்னா எதுக்கிட்டாலும் 10 to 15 minutes விடும், எதுவுமே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம். ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கு, வந்தோன்னா ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்ணிருக்கோம். இதுக்கு மேலே அந்த சீக்ரெட் ரெசிபின்றத நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், சரியாக கால் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எங்களோட சீக்ரெட் ரெசிபியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம், அந்த பன்னீர் ப்ளஸ் மஷ்ரூமு க்ரீன் சில்லி ஆட் ஆகும் ப்ளஸ் பீஸா சீஸ். அவ்வளோதான். ஸோ இதில் கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது? ஏன்னா பார்த்தோன்னு எங்களை என்னென்னமோ பேர் போட்டுலாம் போட்டிருந்தீங்க, நமக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. அதனால் நான் வந்து மேலோட்டமாக சொல்லிக்கிட்டேன், சரி நமக்கு தெரிஞ்சது பன்னீர் ட்ரீட்ன்றே வச்சுப்போம் அப்படின்னு. வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 types இருக்குது. ஓகே, நான்வெஜ்லேயும் ஒரு 5 types இருக்குது. கஸ்டமர்ஸ் எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ எதுக்கு ஏதாவது நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம், நீங்கள் வந்து இல்லைன்றதே எதுவுமே சொல்ல மாட்டோம், ஆனால் எங்கள் கடையில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரிங்க் அந்த மாதிரி இதில் இதில் வந்து எதாவது ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது? ஆ இருக்குது, மாக்டெயில்ஸ் இருக்குது. மாக்டெயில்ஸ் மாக்டெயில்ஸ் அதில் எதாவது வெரைட்டி? வெரைட்டி வந்து நம்ம நார்மல் க்ரீன் லெமன் மின்ட் மெஜிட்டோ இருக்குது, க்ரீன் ஆப்பிள் இருக்குது, ஸ்ட்ராபெரி மெஜிட்டோஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதாவது எல்லாமே நாங்கள் வந்து உள்ளே பூத்து தான் வச்சுருக்கிறோம், இங்கே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு ஏப்ப விட்டு வெளில போவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பன்னீர் ட்ரீட் எப்போ இருக்குது அப்படின்றத பன்னீர் ட்ரீட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே நல்லா கலர்ஃபுல்லாக தூக்கி போட்டுருக்காங்க, கட் பண்ணி 1, 2, 3, 4, 5 6 pieces தான் போடுவீங்களா? ஆமாம் சார். நாங்கள் 8 பேர் வந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி லார்ஜ் பீஸா ஆர்டர் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி 12 பேர் வந்தோம்னா லார்ஜ் தான் லார்ஜ். ஸோ 12, 15, 20 பேர் வந்தால் கூட நாங்கள் வந்து செஞ்சு தருவோம் அப்படின்றீங்க. பன்னீர் இதே மேலெல்லாம் போட்டிருக்கீங்களே, நிஜமாலுமே வந்து ஒரு கஸ்டமராக வரும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பன்னீர் போடுவீங்களா? கண்டிப்பாக இருக்கும் சார். இதுவரை நிறையவே போடுவீங்க தானே? கண்டிப்பாக. ஸோ ஸ்வீட், சரி இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் ட்ரீட் சாப்பிடுவதில் எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். நான் சொன்ன மாதிரி அடுத்த ஐட்டம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் அப்படின்னு இல்லை, எஸ் தட் பெரிய மூமெண்டான அந்த ஃபுட்டு தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா பன்னீர் ட்ரீட் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பீஸா ஸ்டஃபுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பன்னீர், அது கூட மஷ்ரூம்லாம் போட்டிருக்காங்க. பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி அப்படியே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சையாக இந்த இலைகள் அதெல்லாம் தூவி காரத்துக்கான அந்த விஷயங்கள்லாம் தூவி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். பீஸா பார்த்தீங்கன்னு சொன்னேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது இந்த பீஸாவில் என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி
பன்னீர் மஷ்ரூம் அது போக அந்த சீஸு இப்போ அந்த ஆடட் இந்த சிறப்பி சிறப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதை நான் கண்டுபிடிச்சு சொல்றதை விட நீங்க இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு யூ கேன் ஃபீல் தட் என்னதான் கைப்போக்குன்னு ஒன்று இருக்குதுல்ல அதே மாதிரி தான் பீஸா பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பீஸாவாக இருந்தாலும் கண்டிப்பாக மூணு பேராக சாப்பிடலாம் கொஞ்சம் ஃபுல்ஃபில்டாகவே இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக க்ரஷ்ஷியாக அப்படியே சாப்பிட்டோன்னா ஒரு ஃபீல் இருக்குல்ல ப்ளசன்ட் ஃபீல் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ சூப்பர் ஆல்ரெடி ஒரு வந்தவொடனே சொன்ன மாதிரி நாங்கள் எதாக இருந்தாலும் ஹாட்டாக இருந்தாங்க கொடுப்போம் அதனால தான் நாங்கள் வந்து ஹாட் பேன் அப்படின்ற கடைப்பேரே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு இருக்காங்க கண்டிப்பாக வந்தவொடனே நம்ம என்ன கேட்கமோ எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஹாட்டாகவே கொடுத்துருக்குறாங்க அது போக உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயங்களும் நம்ம வந்து உட்காறது போகிறது ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஹாட் பேன் வந்து தி வண்டர்ஃபுல் பிளேஸ் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறையா இருக்குது பட் அதெல்லாம் தாண்டி பீஸாவில் என்னடா இருக்குது அப்படின்னு கிடைச்சிங்களேன் எனக்கு நான் வெஜிடேரியன் அப்படின்றதுனால வெஜ் பீஸா ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் நான் வெஜிடேரியனில் நாங்கள் அஞ்சு ஐட்டம் வச்சுருவோம் நீங்கள் அஞ்சு இடத்துல எது வேணாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க பட் அந்த கஸ்டமைஸில் தான் மேட்ரே இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் தொடர்ந்து இங்கே வந்து நீ சாப்பிட்டே இவ்வளோ தான் ஐட்டமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிறையா விஷயங்கள் இருக்குது நிறைய ஐட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண இவங்க விட மாட்டாங்க சாப்பிடவும் கூடாதுரா அப்படின்ட்டாங்க அதனால தான் ஸோ எங்கே இருக்குது இந்த இடம் அப்படின்னு கேட்டிங்க தேனாம்பேட்டில் இருக்கிற ஹாட் பேன் இங்கே வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம் தி பெஸ்ட் ரெசிபி அப்படின்றதெல்லாம் சொல்லணும் அதாவது இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கும் பட் ஆனால் கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி ஏதாவது ஏதாவது வந்து தட்டுக்கடை இருந்தால் கேளுங்கடா சொல்கிறா அப்படின்னீங்கன்னா எஸ் கண்டிப்பாக அதை நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப பட்ஜெட்லேயும் இருக்குது அதே மாதிரி குவான்டிட்டியும் ரொம்ப நிறையாவே கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த வாரம் ஒரு புது கண்டென்ட்டில் புது தட்டுக்கடையில் வந்து சேர்க்கிறேன் ஆண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட்னா உங்கள் விஜேஷா